Papu, Kanna, Gavani Gadana, fill in the blanks. If the parallel sides of a trapezium, the parallel sides of a trapezium are 16 cm and 14 cm. Parallel sides, எப்படி கண்ண trapezium ஓட வரைங்க ரைட்டா. So the parallel sides, இது parallel side இல்லையா, இது 14 வச்சுக்கலாம், இது 16 வச்சுக்கலாம். And the distance between the parallel sides is 8 cm. Distance between the parallel sides is nothing but h. So h equal to 8 cm. இது என்னது, a equal to b equal to, a equal to 16, b equal to 14. என்ன கேக்குறாங்க, ஏரியா. இதுலயே க்ளூ வந்துருது, ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, ஹெச் கொடுத்துட்டாங்க. அப்ப ஏரியா ஆஃப் எ ட்ரெபீசியம் என்னடி கண்ணு ஃபார்முலா, ஏரியா ஈக்குவல்ஸ் ஹாஃப் இன்டு ஹெச் இன்டு ஏ பிளஸ் பி. சோ ஹாஃப் இன்டு ஹெச் எவ்வளோடா கண்ணா, 8 சென்டிமீட்டர் இன்டு ஏ பிளஸ் பி, 16 பிளஸ் 14. சோ 1 2 4 2 8. So 4 into 16 plus 14, 6 plus 4, 10, remainder 1, 1 plus 1 is 2, 2 plus 1, 3, so 4 threes are 12, so 120 square centimeter. So area of the trapezium is what, 120 square centimeter, okay. Next, 16th problem, area of a rhombus is 21 square centimeter. Area is given. Right? அடுத்தது, if one of its diagonal is 7 centimeter. முதல் area என்னன்னு எழுதுங்க. Half into D1 into D2 equal to 21 centimeter. Square centimeter. D1 equal to another 7 centimeter. If one of its diagonal is 7 centimeter. Then the another diagonal is dash. அப்பு D2 கேட்கிறாங்க. அப்பு substitute பண்ணலாமா இதில, half into, ரைட்டுங்களா, D1 என்ன 7. 7 into D2 equal to 21. சரியாடாகனா, புரியிதா, புரியில்லியா. இப்பு என்ன பண்ணனும், D2 கண்டு புடிக்கினும். என்ன கண்டு புடிக்கினும், D2 கண்டு புடிக்கினும். D2 எப்படி நம்ம கண்டு புடிக்கிலாம், இப்பு நல்ல கவனிங்க. இப்பு இது 7 by 2 நர்த்தோம். இங்கு இது என்ன நர்த்தோ 7 by 2 அப்படி இல்லாட்டி D2 equal to இதல்லா அந்த பக்கம் உண்டு போலாமா 1 by 2 இது என்னடிக்கன 1 by 2 அப்பு இங்கே போம்போது என்னாகும் reciprocal இங்கே 21 இருக்கு இந்த 21 அப்படியே இருக்கும் 1 by 2 என்னவா மாரும் 2 by 1 மாரும் இங்கே என்ன இருக்கு நர்த்தோ 7 by 1 இருக்குது அப்பு இதனோட reciprocal என்ன 1 by 7 புரியதாடிக்கன் புரிஞ்சுத 1 into 7 is 7. 7 by 2 into D2 equal to 21. Therefore, D2 equal to 21 into 2 by 7. இப்படியும் போட்டுக்கலாம். இது மாரியும் செய்யலாம். இல்லை இது மாரியும் செய்யலாம். You choose your own way. Right? அதுக்கப் பிரினா, 17 is 7. 3 7s are 21. Right? 3 7s are 21. அடுத்து என்ன வருது? 3 2s are 6. அப்ப 6 centimeter. சரியாடிக்கன்ன, 7 tableக்கு easy way என்ன ஏற்கனவே சொல்லி குடுத்துருக்கிறேன். ரைட்டுங்களா, அதனால அப்படியே இல்லாட்டினாலும் இது 21 தான். ரைட்டுங்களா, 177, 27s are 14, 37s are 21. ஈஸியா சொல்லிடலாம், ஒன்னும் டஃப் எல்லாம் கிடையாது. சரியாடா கண்ணா, பப்பு கண்ணா கவனி, ஷார்ட் ஆன்சர் க்வெஸ்சன்ஸ். த பேஸ் ஆஃப் எ பேரலலோகிராம் இஸ் 3/4 ஆஃப் இட்ஸ் ஹைட். ரைட்டா, பேஸ் பேஸ் ஈக்குவல் டு 3/4 of its height. அப்பு என்னன் சொல்லுனும், 3/4 நேன் அர்த்தும், 3 by 4. 3/4 of its height. அப்பு B இருக்கிற எடத்தில, which one you have to substitute? 3 by 4 into H. B is B only. B வந்து மாரவேல்ல. Height மட்டு, புரியதுங்களா, B வந்து in terms of height. புரியதுங்களா, B equal to in terms of height you are doing. சரியாடாக்கண்ணா, புரியுதா, புரியில்லியா. இப்ப B equal to 3 by 4 into H. Then area is, அப்ப area என்ன நமக்கு, BH. BH equal to 243. இப்ப B என்னான் குட்டுத்தாங்க, 3/4 of its height.
அப்ப நான் என்ன சொன்னேன் பி மாறலன்ன கிடையாது h தான் மாறல என்ன மாறல h தான் மாறல அப்ப இந்த பிளேஸ் ஆஃப் b எதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க 3/4 h into h equal to 243 ரைட்டா இதுவும் இன்டு தான் 3/4 ஆஃப் இட்ஸ் ஹைட்னா இது என்னது இன்டுன்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்ப h தான நம்ம கண்டுபிடிக்கணும் இங்க find the base and the heightன்றாங்க முதல்ல h எங்க கண்டுபிடிச்சுக்கலாம் ஏன்னா பேஸ் வந்து you have written in terms of height b ஐ வந்து height h வச்சு எழுதி இருக்கீங்க இப்ப 3/4 இந்த h into h அப்படியே வெச்சுக்கலாம் இல்லடி h ஸ்கொயர்னு கூட எழுதிக்கலாம் 243 இந்த 3/4 இந்த பக்கம் வரும்போது என்ன வரும் 4/3 னு வரும் h into h is nothing but h ஸ்கொயர் ரைட்டுங்களா இப்போ இத கேன்சல் பண்ணிக்கலாம் 13 is 3 मल्टिप्लिकेशन तरवा இப்ப அடுத்து இப்ப இங்க பாருங்க 0 0 0 1 1 1 2 2 2 3 சரியாடா கண்ணா இப்ப பாருங்க கரெக்ட்டா வருதா இல்லையான்னு உங்களுக்கு ஆன்சர் இப்ப இங்க என்ன வேணும் 24 ஆ இங்க இருக்கா 24 1 2 3 4 5 6 7 8 8 3s are 24 ஈஸியா இருக்குடா கண்ணா இப்ப இங்க என்ன பண்ணலாம் 81 into 4 அப்ப 2 9 க்கு ஒரு 9 எடுக்கலாமா இந்த 2 2 க்கு ஒரு 2 எடுக்கலாமா அப்ப என்னது 9 2 சார் 18 சென்டிமீட்டர் இப்போ ஹைட் தெரிஞ்சிருச்சு ரைட்டா ஹைட் தெரிஞ்சிருச்சு நமக்கு நமக்கு என்ன வேணும் அடுத்து பேஸ் இங்க ஏற்கனவே பேஸ் எழுதி இருக்கோமா 3/4 ஆஃப் இட்ஸ் ஹைட் ஹைட் என்னது 18 ரைட்டா ஹைட் என்னடி கண்ணே இங்க 18 அப்ப நம்ம இதல கண்டுபிடிக்கணும் நம்ம இதல என்ன பண்ணனும் நீங்க கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் 2 2 சார் 4 9 2 சார் 18 சரியா டி கண்ணே 2 2 சார் 4 9 2 சார் 18 அப்ப அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் நம்ம 3 9 சார் 27 divided by 2 1 2 is 2 அடுத்து 3 2 சார் 6 ரிமைண்டர் என்ன 1 அப்ப பாயிண்ட் வச்சிட்டு 0 சேக்கணும் அடுத்து என்னது 5 5 2 சார் 10 சென்டிமீட்டர் அப்படி தெரியலன்ற குழந்தை நீங்க என்ன பண்ணுங்க இப்படி போட்டுக்கோங்க 27 divided by 2 1 2 is 2 அடுத்து எதை இறக்குறோம் 7 3 2 சார் 6 ரிமைண்டர் 1 அப்ப பாயிண்ட் வச்சிட்டு என்ன சேப்போம் 0 5 2 சார் 10 அவ்வளவுதான் சோ b equal to இங்க கேட்டது பேஸ் அண்ட் ஹைட் சோ b equal to 13.5 சென்டிமீட்டர் h equal to 18 சென்டிமீட்டர் எடுத்து எழுதுன ஆன்சர் சரியாடா கண்ணா If the diagonals of the rhombus are in the ratio 4:7, the diagonals of the rhombus, are in the ratio 4:7. That is, this one is 4 times, this is 7 times. That is, d1 to d2 equal to 4:7. இப்போ ஒரு டயகனலோட மெஷர்மென்ட் x இப்போ 1 டைம் x னா அப்ப d1 என்னது இது 7 இருக்கு 4:7 அப்ப இது என்னது 4x:7x புரியுதுங்களா எப்பவுமே இந்த மாதிரி ரேஷியோல கொடுத்தாலே நாம என்ன வெச்சுக்கணும் டைம்ஸ் how many times if 1 time is x then the diagonal one's measurement is 4 times then diagonal 2 is 7 times then their area is area oda formula enna da kana half into d1 into d2 equals 504 square centimeter appa half into d1 enna 4x d2 enna adu
7x equal to 504. Right, right. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 1/2 அங்க கொண்டு போயிடலாமா இல்ல அப்படின்னாலும் இங்கேயும் டைரக்டா கேன்சல் பண்ணலாம். நல்லா கவனி, 1:2:2:7. ஆனா இந்த எக்ஸ்ன்றதுனால இதை அப்படியே வச்சுக்கோங்க. 4x × 7x இந்த 1/2 அங்க போடுறோம். ரைட்டா, 4x ஸ்டெப் பை ஸ்டெப்பா சார் ஆக்சுவலா சிம்பிளா செஞ்சுட்டு போயிடலாம். 504 × 1/2 என்னது 2/1 அர்த்தம். இது என்ன 2/1. அதே மாதிரி இது மல்டிப்ளை பண்ண வேண்டாம், இதை அப்படியே வச்சு கேன்சல் பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணாதீங்க, கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்னா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் இன்டூ எக்ஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். 4 7s are 28. 4 7s are 28. எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். a^n (a^m) = (a^m+n). இன் மல்டிபிளிகேஷன் வென் த பேஸ் ஆர் சேம் பவர் சுட் பி ஆடட். ரைட்டுங்களா, எக்ஸ் எக்ஸ்ன்றது பேஸ் ஒரே மாதிரி இருக்கு, இங்க பவர் என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப எக்ஸ் டு த பவர் ஆஃப் 1 + 1 தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 504 × 2. சோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 504 × 2 டிவைடட் பை 28. இப்ப இங்க கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2 4 2s are 12. அப்ப 504 divided by 14. மறுபடியும் நம்ம ரெடியூஸ் பண்ணலாமா பண்ண கூடாத, தாராளமா பண்ணலாம். 7 2s are 14, 2 2s are 4, remainder 1 10 வருதுங்க. 5 2s are 10, இங்க என்ன இருக்கு 4, அப்ப 2 2s are 4. அடுத்து 7 டேபிள்ல கேன்சல் பண்ணு. புரியுதுங்களா என்னது 7 டேபிள்? தெரியலன்ற குழந்தை, நான் சொல்லியிருக்கேன் 7 டேபிள். இது அப்படிதான், இங்க இப்படி போகும். 1 2 3 4 5 6 7 8 9 இங்க 0. வேற ஒரு கலர் இங்க பாருங்க, இங்க என்ன பண்ணணும், இது ஆஃப்டர் 5 அதனால சேம் நம்பர் வராது. 0 1 2, இங்க 2னா இங்கேயும் 2 தான். 3 4, இங்க 4னா இங்கேயும் 4 தான். 5 6, 0 கிட்ட வருமா மறுபடியும் மாறி. இப்ப 7 டேபிள் கிடைச்சிருச்சா நமக்கு? கிடைச்சிருச்சா? கிடைக்கலையே. இப்ப பாருங்க, 1 7 is 7. இங்க அடுத்தது என்ன போடணும் நமக்கு? 25 ஆ. அப்ப அடுத்தது என்ன வரும் இங்க? 3 டைம்ஸ். அப்படி தெரியாதவங்க இப்படி கூட போட்டுக்கலாம். 252 டிவைடட் பை 7. சரியா அடிக்கண்ண? இப்ப இங்க என்னது? 3 7s are 21, ரிமைண்டர் 4. அடுத்த என்ன வருது? 42. இது கீழே இறக்கிக்கோங்க. ரைட்டா, அப்ப எங்க வருது 42? இங்க வருதா? 1 2 3 4 5 6, 6 7s are 42. அப்ப x² = 36. அப்ப x வேணும்னா என்ன கண்டுபிடிக்கணும்? ரூட். இரண்டு பக்கமும் வர்க்க மூலம் எடுக்கணும். √x² = √36. √x² என்ன? x. √36 என்ன? 6. ஏன்? 6 6 are 36. அப்ப 6 சென்டிமீட்டர். எது? எக்ஸ். எக்ஸ் தான் 6 சென்டிமீட்டர். ஆனா நமக்கு டயகனல் கேக்குறாங்க. அப்ப டயகனல் என்ன? 4x 7x. அப்ப d1 = 4x, தட் இஸ் 4 × 6. புரியுதுங்களா? 4 6 ஆர். ரைட்டா, என்ன அது? 24. அடுத்தது d2 = எத்தனை எக்ஸ்? 7x. 7 6 are 42. வேற ஒண்ணும் இல்ல, ஒரு தடவை டபுள் பண்ணா 12. அதாவது 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும்னா ஒரு தடவை டபுள் பண்ணும், 4 ஆல மல்டிப்ளை பண்ணா ரெண்டு தடவை டபுள் பண்ணும். புரியுதுங்களா? அப்ப 24. 7 டேபிளுக்கு இங்கேயே இருக்குது. 1 2 3 4 5 6. ரைட்டா? ரைட் இல்லையா? இங்க என்ன இருக்கணும்? சென்டிமீட்டர். மறக்க கூடாது யூனிட்ஸ் போறதுக்கு. சரியாடா கண்ணா? 19th சம். The area of a trapezium is, ஏரியா கொடுத்துட்டாங்க. The area of a trapezium. உடனே trapezium நல்ல தரவாயிட்டோம் தானே நம்ம. இப்ப ½ × h × a + b = 368. தெரியலன்னா ஃபுல் சமயம் படிச்சுட்டு அப்புறம் எழுது, சும்மா ஏரியான்னு எழுதிக்கோங்க.
area equal to 368 square centimeter. The distance between the parallel sides. படம் வரைஞ்சு பார்த்துட்டீங்கன்னா உடனே தெரியும். The distance between the parallel sides is nothing but what? Height. Height equal to 16 centimeter. If one of the parallel side is 20, one of the parallel sides A equal to 20 னா, B என்னன் கேட்கிறாங்க. Find the length of the other side. So, இப்ப substitute பண்ணலாமா, half into H எவ்வளவு? 16 கண்ணு, the distance between the parallel sides னா, height. நிறைய கணக்கெல்லாம் அவங்க ஹைட்னே கொடுக்கல. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைட்ஸ், இது ரெண்டு கோடு இருந்து இந்த டிஸ்டன்ஸ்னா இது என்னது, திஸ் இஸ் நத்திங் பட் ஹைட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டு ஏ பிளஸ் பி, ஒரு சைடு கொடுத்துட்டாங்க, என்ன அது 20 பிளஸ் பி ஈக்வல்ஸ் 368. 1 2 is to 8 2s are 16. சோ 8 into 20 plus b equals 368. சோ 20 plus b equal to 368. இங்க இன்டூல இருக்கா 8ன்றது, அப்ப இந்த பக்கம் வரும்போது என்னவா மாறும், அது டிவைடட் பை 8 மாறும், ரைட்டுங்களா? அப்ப 188 8 லேட் பண்ணலாம், இல்ல 2 டேபிள் அடிக்கறனால 4 2s are 8, 1 2 is to remainder 1, 8 2s are 16, 4 2s are 8. மறுபடி 2 டேபிள்ல 2 2s are 4, 9 2s are 18, 2 2s are 4. வாய தரனு சொல்லி 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 ரிப்பீட் அகைன் அண்ட் அகைன் யூ டூ த கால்குலேஷன் ஓரலி, வாய் விட்டு, சின்ன பிள்ளைங்க வாய் விட்டு சொல்லி செய். 1 2 is to 4 2s are 8, remainder 1, 6 2s are 12. So what is the answer? 46. 20 plus b equal to 46. அப்ப b equal to 46 plus 20. 20 plus b, that is b plus 20. அப்ப அடிஷன்ல இருக்கும்போது இந்த பக்கம் வரும்போது என்ன வரும், சப்ட்ராக்ஷனுக்கு வரும். அப்ப b equal to 26 சென்டிமீட்டர். 40 பாருங்க, 46 மைனஸ் 20, 20க்கு 20 கேன்சல் ஆயிடும், 26 சென்டிமீட்டர். பாதர் சைடு என்ன இங்க 26 சென்டிமீட்டர். சரியாடா கண்ணா, இந்த சம் கடகடன் செஞ்சிடலாமே. ஏன், த டவல் இஸ் இன் த ஷேப் ஆஃப் ஏ ஐசோஸ்லஸ் ட்ரெபீசியம், ஐசோஸ்லஸ் ட்ரெபீசியம், ரைட்டா? ஹூஸ் பேரலல் சைட்ஸ் ஆர் 14 அண்ட் 12, புரியுதுங்களா? ஏ இது, இது பி, ஏ ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர், பி ஈக்குவல் டு 12. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் நத்திங் பட் ஹைட், ஹைட் ஈக்குவல் டு 6. டைரக்டா கேட்டாங்க ஏரியா ஆஃப் த டவல், டவல் என்ன ஷேப், ட்ரெபீசியம், ஐசோஸ்லஸ் ட்ரெபீசியம். எதா இருந்தாலும் ட்ரெபீசியத்துக்கு இதான் ஃபார்முலா, half into h into a plus b, area equal to, அப்ப half into h எவ்வளவு அடிக்கணும் டக்குன்னு சொல்லு, 6. a எவ்வளவு அடக்கணும், 14. b எவ்வளவு அடக்கணும், 12. இதுவும் இன்டூ தான், ரைட்டா? 1 2 is to 3 2 sir 6, so 3 into 14 plus 12 எவ்வளவு அடிக்கணும், 26. so 3 into 26, 3 6 are 18, remainder 1, 3 2 sir 6, 6 plus 1 7, 7 என்ன போடணும் நம்ம, ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஏன்னா ஃபார்முலா அவ்வளவு தரவா தெரியும், ஒரு டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான் ஏரியால இது, ரைட்டா ரைட்லியா? மறுபடியும் ரீகால் பண்ணிக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. பேரலலோகிராம் அப்படின்னா என்ன ஏரியா, பிஹெச். ராம்பஸ் என்ன ஏரியா, ஹாஃப் இன்டூ டி ஒன் இன்டூ டி டூ. ட்ரப்பீசியம்னா என்ன ஏரியா, ஹாஃப் இன்டூ ஹெச் இன்டூ ஏ பிளஸ் பி. இதுதான் இந்த பயிற்சி தாள் 3, புரியுதுங்களா? ஒர்க் ஷீட் 3ல பார்த்த 3 ஃபார்முலா, தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்லிருவி அடிக்கல, கண்டிப்பா சொல்லிருவீங்களா மாட்டீங்களா? இது பேரலலோகிராம், இது எதுக்கு பேரலலோகிராம், இது எதுக்கு ராம்பஸ், இது எதுக்கு ட்ரெபீசியம், ஐசோஸ்லஸ் ட்ரெபீசியம், ட்ரெபீசியம் எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான், ட்ரெபீசியம்னால இந்த ஃபார்முலா தான். இது ஞாபகம் வச்சுக்கணும், அவங்களே கொடுப்பாங்க பேரலல் சைட்ஸ், இதுல டயகனல் கொடுத்துருப்பாங்க, அதனால இந்த படத்தை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல என்னது, பேஸ் இன்டு ஹைட், அதனால இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுலயும் அப்படிதான் அந்த ஹைட் படத்தை போட்டுக்கணும், ரைட்டா? ஏபி, இது ஹெச், இது என்னது டி ஒன், இது டி டூ, ரைட்டா? இதுல ஹெச், இது டி, அவ்வளவுதான் டி கண்ணு.